ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு அருமையான ஒரு சைடிஷ் ரெசிபி தான், அதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ண போகிறோம். இட்லி தோசை ரெண்டுக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு குருமா தான் பண்ண போகிறோம். அதுவும் காய்கறி எதுவுமே போடாமல் எம்டி குருமா பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பதக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இது போல் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு 10 போல் பூண்டுப்பல், ஒரு பெரிய வெங்காயம், அடுத்து 3 பச்சை மிளகாய். இப்போ இதை வதக்கிடலாம். வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டு லைட்டாக வதக்கிடலாம். அவ்வளோதான். தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நேரம்லாம் வதக்க வேணாம், சும்மா அந்த சூட்டில் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இதை உடனே அரைக்க முடியாது இல்லையா, நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம குருமா தாளிச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு, இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, மசாலா வதக்கணும் இல்லையா, அதை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எல்லாமே நம்ம வெங்காயம் தாளிக்கிறதுக்கு, வெங்காயம் தக்காளி அப்புறம் நம்ம இப்போ அரைச்ச மசாலா எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தாளிச்சு விட்றலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக சோம்பு, பிரிஞ்சலை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. நான் பார்த்திங்கன்னா 3 தக்காளியை வெட்டி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இதில் வந்து நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கல. எதுக்காகனா நம்ம வந்து மசாலா வந்து வதக்குறப்ப பார்த்திங்கன்னா அதில் வந்து பச்சை மிளகாய் போட்டு வதக்கியிருக்கோம் இல்லையா, அதில் இருக்க காரமே போதும். அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா காரம் வந்து சேர்த்துக்கல, இதுலேயே காரம் அதிகம் இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துருவோம். மசாலா போட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம மற்ற மசாலாலாம் போட்டு அதிக நேரம் வதக்கும் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் வதக்க தேவையில்லை. சும்மா அந்த தக்காளி கூட கலக்கிறதுக்காக லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ தேவையான தண்ணி சேர்த்துருவோம். அவ்வளோதான் பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி போதும். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 4-5 ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சுக்கிட்டால் போதும். அருமையாக குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம இட்லியில் நல்லா அப்படியே கலந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வந்து குருமா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து நம்ம வந்து இட்லி பண்ணியிருக்கோம். நல்லா இட்லிக்கு நிறச்சி இப்படி ஊற்றுனா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா ஆவி பறக்க இட்லி செஞ்சு இந்த மாதிரி ஒரு குருமா பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்தா அடா அடா எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் தெரியுங்களா. கண்டிப்பாக இதே போல் இட்லி தோசை ரெண்டுக்கு எது வேணாலும் செஞ்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி குருமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். அடிக்கடி வீட்டில் வந்து இந்த மாதிரி குருமா பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. காய்கள்லாம் போட்டு ஒரு குருமா பண்ணுவோம், காயே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு குருமாவும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸியாக முடியும், அதே சமயம் ருசியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.